கூடுவாஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவி வரும் குறைந்த அழுத்த தாழ்வு மின்சாரத்தால் பொதுமக்கள் கடும் அவதி. கூடுவாஞ்சேரி செப்டம்பர் 21 கூடுவாஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கடுமையான குறைந்த அழுத்த தாழ்வு மின்சாரம் நிலவி வருவதால் அப்பகுதி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த கன்னிவாக்கம் அண்ணாநகரில் உள்ள குறிஞ்சி தெரு, டாக்டர் அம்பேத்கர் தெரு, துலுக்கானத்தம்மன் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. அவற்றில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். பெரும்பாலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் இந்த பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கடுமையான குறைந்த அழுத்த தாழ்வு மின்சாரம் நிலவி வருகிறது. ஆனால் அருகில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளுக்கு மட்டும் மின்வாரிய அதிகாரிகள் பணம் பெற்றுக்கொண்டு 24 மணி நேரமும் தடையில்லாமல் உரிய அளவில் மின்சாரத்தை வழங்கி வருகின்றனர். குறைந்த அழுத்த மின்சாரத்தால் வீடுகளில் தண்ணீர் எடுக்க மின் மோட்டாரை உபயோகப்படுத்த முடியாத நிலைமை வருகிறது. மேலும் வீடுகளில் உள்ள மிக்சி, ஃபேன், ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்கள் அடிக்கடி சேதமடைந்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து இப்பகுதி பொதுமக்கள் சார்பில் கூடுவாஞ்சேரி மின்வாரிய அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் புகார் கொடுக்க செல்வோரை அலட்சியப்படுத்துவதுடன் வீணாக அலைக்கழிக்கவும் செய்கின்றனர். ஆனால் புதிதாக மின்கம்பங்கள் நடுதல், புதிய மின் இணைப்பு பெறுதல் ஆகிய பணிகளுக்காக மின்வாரி அலுவலகம் செல்வோரை தானாகவே நேரடியாக தேடி சென்று ரூபாய் 10,000 முதல் 40,000 ரூபாய் வரை இல்லஞ்சமாக பணம் பெற்றுக்கொண்டு அந்த பணிகளை விரைந்து முடிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் குடியிருப்புகளுக்கு மட்டுமே மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்ற நிலைமை மாற்றி சம்பந்தப்பட்ட நபர்களிடம் மின்வாரிய அதிகாரிகள் பணம் பெற்றுக்கொண்டு காலி இடங்களுக்கு கூட சட்ட விரோதமாக மின் இணைப்பு வழங்கி வருகின்றனர். தற்போது தமிழக அரசு மின் கட்டணத்தை கடுமையாக உயர்த்தி உள்ள நிலையில் முறையாக மின் கட்டணத்தை செலுத்தியும் கூட எங்களுக்கான உரிய மின்சாரத்தை வழங்காமல் கூடுவாஞ்சேரி மின்வாரிய அலுவலகம் தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதே நிலை நீடித்தால் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபடவும் தயங்க மாட்டோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.